எல்லாரையும் சொல்றேன், பிற மொழிவழி தேசிய மக்கள் இங்க வாழுங்க, வாழுகிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. இந்த நிலத்தை ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் உண்டு. அந்த உரிமையை கொடுப்பது திரு சீமானா மக்களா? வேற ஒருத்தருக்கும் சொல்றேன், இந்த ஏங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் தானங்க. ஒரு தாய்க்கு தாங்க தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்னு, முன்னாடி நின்று வேலை செய்யறவன் நான் தானே. அப்போ சீமானவர்கள் அது தெரியல, அவர்கள் எப்படி எதை முன்வைக்கணும்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராரு, ஓகே வராரு, மக்கள் வந்து அவரை ஆதரிக்க வேண்டாம், மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம், திரு சீமானுக்கு வாக்களிங்கள்னு நீங்க மக்கள் மன்றத்துல போனும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் ஆகக்கூடாது, அதுக்கு அவர் முயற்சி செய்யக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் தங்கச்சி? அது அவரோட உரிமை இல்லையா தங்கச்சி? அது அடுத்த கட்டம், அது அடுத்த கட்டம். முதல்ல வர்றவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. வேணாம், இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்கோ. நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க? இந்த வீடு ஏன் வீடு, எந்த மூலையில் ஒட்டடை இருக்குது, எந்த ஜன்னலில் ஆணி கலண்டிருக்கு, எந்த கதவில் தாப்பா கலண்டிருக்கு, இது எனக்கு தெரியும். எந்த குழாய் ஓட்டையாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் வண்டி ஏறி வந்தது நடிக்கத்தானே, மகராசனாக இருங்க. சீமான், ஒரே ஒரு கேள்வினே, நீங்கள் சொல்லுகிற இந்த மொழிவழி தேசம் உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல அப்படி இருக்கானே? இந்த நவீன ஜனநாயகத்திலயோ அல்லது நீங்க குறிப்பிடுகிற இந்த வரலாற்றிலயோ, வரலாறை படிச்சுட்டு வா, ஒரு ஒரு மொழிவழி தேசம் இந்த மொழியை சேர்ந்தவனா ஆளனும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? திரு பெருமாள்மணி அவர் பதில் அளிச்சிட்டோம், உலகத்துல எந்த அரசியல் சாசனமும் ஒரே நிலப்பரப்புகளை கூடி வாழ்ந்த மக்கள், அவர்கள் இன்றைக்கு இரண்டு மாநிலங்களாக பிரிந்து வாழ்றாங்க. சந்திரபாபு நாயுடு ஐயா ஆந்திராவையும் தெலுங்கானாவை சந்திரசேகராவும் ஆள்றாங்க. ஆனால் மாறி மாறி ஒரே இன மக்கள், தெலுங்கின மக்கள், ஒரே நிலப்பரப்புகளை நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். சந்திரபாபு நாயுட தெலுங்கானாவிலையும் சந்திரசேகராவை ஆந்திராவிலையும் வெற்றி பெற சொல்லிடு, நான் இந்த கருத்தையே கைவிடுறேன். ஒரு தமிழன் பிரதமர் ஆகி எல்லாரையும் ஆள்றதுக்கு வாய்ப்பை இந்த அரசியல் சாசனம் தானே கொடுக்குது. ஒரு தமிழன் பிரதமர் ஆனா அவன் மராட்டியத்தையும் ஆள முடியும், ஆந்திராவையும் ஆள முடியும். நீங்க சொல்லுகிற மாதிரி ஒரு தேசம் 2000 வருஷத்திலயும் இல்ல, இன்றைக்கு நவீன ஜனநாயகத்துல இல்ல. அரசியல் சாசனத்தை அங்க ஒண்டி போடு, அரசியல் சாசனத்தை நான் கேட்கறதுக்கு பேசு. இல்ல சாத்தியம் இருக்கா? சாத்தியத்தின்படி தமிழர் மராட்டியர்கள் வெற்றி பெறலன்னா, திரு சீமான் அவர்கள் நினைச்சா நாளைக்கு மகாராஷ்டிரால முதலமைச்சர் ஆகலாம், அரசியல் சாசனம் தடுக்காது. மக்களுடைய கட்சி வச்சிருக்கீங்களா? நீ வா, நாளைக்கு உன்னை ஆதரிக்கிறானா இல்லையாங்கிறது அப்புறம், என்னை ஆதரிக்கிறானா இல்லையா? சீமான் அவர்களே மரியாதையா பேசுங்க, கேக்குறது மரியாதையா பேசுங்க. நீ வான் போறதெல்லாம் பேசக்கூடாது, மரியாதையா பேசுங்க. நாங்கள் கேட்பது நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல எரிப்போம் தூக்கி போடுவோம் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்தி வந்தீங்க? சினிமால டைரக்டரா இருந்தா சார் வந்தீங்க நீங்க? சீமான் வெறும் சீமான் கட்சி ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கும்? யாருக்கு தெரியும் உங்களை? சினிமால டைரக்ட் பண்ணீங்க, அது மூலமா ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. நீங்க நின்னீங்க, நீங்க தமிழர் தானே நின்னீங்களே, எவ்வளவு ஓட்டு போட்டாங்க மக்கள் உங்களை? உங்களை ஏத்துட்டாங்களா? ஏத்துக்கலையே, அப்புறம் என்ன பேச்சு? எனக்கு ஒரு ஓட்டு விழுகுது, ஒரு ஓட்டு விழுகுது விழல, ஒரு ஓட்டு விழுகுது விழல, அது பேச்சு கிடையாது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் போராடி ஒரு வருஷம் சிறையில் இருந்திருக்கேன். இந்த மக்களுக்காக 20 ஆண்டுகளா களத்தில் நின்று தினம் பேசி 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 போராடி நான் சண்டை போட்டு ஒரு பிரச்சனை. மக்கள் உங்களை ரெகனைஸ் பண்ணல, தமிழக மக்கள் அரசியல் ரீதியாக உங்களை ரெகனைஸ் பண்ணல. நீங்க சினிமா டைரக்டராக தான் உள்ள வந்திருக்கீங்க. வெறும் சீமானா வந்தீங்களா? வெறும் சீமானா வந்தீங்களா? சினிமா டைரக்டர் சீமானா உள்ள வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த தமிழர்களுக்காக பேசினா அந்த தமிழர்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் என்ன? ஓகே திரு ராகவன், ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது.